அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம நோட் மை பாயிண்ட் வியூவர்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸான வீடியோ இருக்குது. ஆமாங்க, தொடர்ந்து பிரியாணி ஷவர்மா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். முதல் முறையாக நம்மளுடைய சேனலில் ஒரு சீ ஃபுட்டுக்குன்ட்டு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணலான்ட்ருக்கோம். இந்த கடையில் என்னென்ன சீ ஃபுட்ஸ்லாம் கிடைக்குது, என்னென்ன ப்ரைஸில் கிடைக்குது, எந்த மாதிரியான வெரைட்டிஸில் கிடைக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோ டைட்டில் பார்த்து தான் கண்டிப்பாக வந்திருப்பீங்க, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஹேமா ஃபிஷ் ஸ்டாலில் வந்து இப்போ நமக்கு மீன் சூப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த மட்டன் சூப்பு, அப்புறம் அந்த பீஃப் சூப்பு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம், சிக்கன் சூப்பு கூட கொடுத்துருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிஷ்ஷில் ஒரு சூப்பு, அதுவும் இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஒரு மருந்து தன்மையாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மெடிசன் சூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபிஷ் பீசஸும் இருக்குது, சூப் வந்து ரொம்ப சால்டாகவே இருக்குது, ரொம்ப தண்ணி மரலாம் இல்லை, ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திஸ் இஸ் மை லைஃப் ஃபஸ்ட் டைம் நான் ஃபிஷ்ஷோட சூப் வந்து சாப்பிட்றேன். ரொம்ப நல்லாவே இருக்குது டேஸ்ட்டு. ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெப்பர் நிறையா போட்டிருக்காங்க. ப்ரான் பஜ்ஜி, டைகர் ப்ரான்ஸ், அதான் அது பேரை மறந்துட்டேன். டேஸ்டாக இருக்குது இந்த பஜ்ஜி மசாலா கூட, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நார்மல் இந்த வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி மசாலா டேஸ்ட் இது இல்லை. ஸோ ஒரு நான்வெஜ் பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் தான் இருக்குது. உங்களுக்கு வேறு பாருங்கள், இதுக்குள்ளே யாரா ஒழிச்சு வச்சுக்கிறத காமிக்கவே இல்லை. இங்கே இருக்கா சீ ஃபுட்டில் வந்து இப்படி நிறையா ஐட்டம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரு. சிக்கன் சிக்ஸ்வை, அப்புறம் பீஃப் பக்கோடா, இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் கிடைக்கும். பட் சீ ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி கிடைக்குதுன்றது ரொம்ப சூப்பரான விஷயம். அதுவும் நம்ம சென்னையில் இந்த மாதிரி கிடைக்குதுன்றது அரிய ஒரு பொருள். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் அந்த ஏரியா கூட கிடையாது, இது வந்து சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை இப்படி ஒரு பொருள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர், கண்டிப்பாக இவங்களை பாராட்டி ஆகணும். ரொம்ப கஷ்டமான வேலையும் கூட, சீ ஃபுட் ரெடி பண்ணுறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதை வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து கொடுக்கும்போது அவங்க நிறையா மெனக்கட்டணும் அதுக்குன்ட்டு, அது ரொம்ப திறமையாகவே பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து இப்போ கணவாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணவாய் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனியன்லாம் போட்டு அப்படியே வேறு லெவலில் இருக்குது. எனக்கு வந்து இப்போ இந்த பட்டினப்பாக்கம் மெரினா பீச்சுக்கு வந்த ஞாபகம் வருது. ஸோ எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கணவாய் மீன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நிறைய இடத்துல கிடைக்கிறதும் இல்லை, அது கொஞ்சம் வேலை அதிகன்றதுனால யாரும் அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. பட் இவங்க அதையும் வச்சுருக்காங்க, அதையும் சூப்பராக ஃப்ரை பண்ணி ஒரு பேனில் அழகாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஆனியன்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கணவாய் பார்த்தா தெரியும், நல்லாவே வெந்திருக்குன்னு தான் சொல்லணும். சீ ஃபுட்டில் இது ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு தான் சொல்லணும், ரொம்ப அருமையாகவே இருக்குது. இந்த சக்ஸஸ்ஃபுல் கப்புள்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஓ ரொம்ப காரமும் இல்லை. ஃபைனலாக சொல்லணுன்னா, கடலில் இருந்த கனவா நம்ம கையில் இருக்குது உணவா அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன், அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நான் டீச்சர் ஜாப்லேருந்து நின்றுட்டேன். என் ஹஸ்பண்ட்ஸ் ஒர்க் இல்லாமல் ஒரு 1.5 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் இந்த கொரோனா டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு, ஓகே எனக்கு வந்து ஃபுட்டில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டு, என்ன சமையல் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா பண்ணுவேன். ஸோ அதனால் சரி ஃபுட்டு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஹேமா சீ ஃபுட்ஸுன்றது. நாங்கள் சீ ஃபுட்ஸ் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தெருவில் வந்து சிக்கன் பக்கோடா கடை இருக்கும், சிக்கன் கடை இருக்கும், மட்டன் கடை, பிரியாணி எல்லாமே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சீ ஃபுட்ஸ்ன்னு சொல்லி தேடணுன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் சீ ஃபுட்ஸ் தான் மெயின், ரொம்ப ரொம்ப மெடிசினலும் உடையது சிக்கன் மட்டன் எல்லாம் விட.
ஸோ அந்த சீ ஃபுட்ஸ்ன்னு பார்த்துறீங்கன்னா ரொம்ப ரேட் ஹையாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் நம்ம லோவாக கொடுக்க முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த ஹேமா சீ ஃபுட்ஸுன்றது. எந்த அளவுக்கு ரேட் கம்மியாக கொடுக்க முடியுமோ நாங்கள் அந்தளவுக்கு சீப்பாக தான் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே ரேட் ஹை கிடையாது. இங்கே டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் வந்துட்டே தான் இருப்பீங்க. நம்ம என்ன ஃபுட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டில் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பஜ்ஜி டைப்பில் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த பஜ்ஜி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பஜ்ஜி மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஒரு பொக்கோடா, ஒரு சிலருக்கு வந்து பொக்கோடா ஸ்டைல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு ஒரு சிலர் 65 மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பஜ்ஜியோட டேஸ்ட்டுன்னு சுத்தமாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இப்போ பஜ்ஜினாலே வந்து ஆயில் அதிகமாக இருக்கும், சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவாய்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது வந்து அந்த ஸ்டைலே இருக்காது உங்களுக்கு. எந்த ஒரு ஆயிலுமே கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த பஜ்ஜியில் நிற்கவே நிற்காது. நல்ல ஒரு ஈவினிங்கில் சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ பஜ்ஜியில் வந்து நம்ம என்னென்ன பஜ்ஜி போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் பஜ்ஜி, ப்ரான்ல பஜ்ஜி, நெத்திலியில் பஜ்ஜி போடுறோம். அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃபிஷ் பஜ்ஜின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். சில்லிக்குள்ளே வந்து ஃபிஷ் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி போடுவோம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பஜ்ஜி தான் நம்மக்கிட்ட நல்லா மூவ் ஆகிட்டுருக்குது. அது போக நம்ம இன்னும் வந்து சீ ஃபுட்டில் என்னென்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கடம்பா கொடுக்குறோம், ப்ரான் தொக்கு கொடுத்துட்டு இருக்கோம், ப்ரான் ஃப்ரை, ப்ரான் பெப்பர் ஃப்ரை, மீன் குழம்பு கொடுக்குறோம். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரேட்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் ஒரு ப்ரான், ஒரு பாறை ஃபிஷ்ஷு நாங்கள் ஒரு ஃபிஷ் அப்படியே போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான் அதோடைய ரேட்டு. அதே நீங்கள் பாறை ஃபிஷ்ஷை நீங்கள் போய்ட்டு வேறு ஏதாவது கடையில் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு கம்மி இருக்கவே இருக்காது. நான் சேலஞ்ச் கூட பண்ணுறேன் உங்களுக்கு அந்த ஒரு பாறை ஃபிஷ்ஷு. ஸோ நம்ம ரேட்டும் எல்லாமே கம்மியாக தான் கொடுத்துருக்கோம், டேஸ்ட்டும் எல்லாம் நல்லாயிருக்கும், ஹைஜீனிக்காக கொடுக்குறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப மெயினானது. அது நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் சீ ஃபுட் யாருமே கொடுக்குறதில்ல. 30 ரூபாய்க்கு ப்ரான் பக்கோடா கொடுக்குறாங்க, ஒரு மிக்சடு காம்போ உங்களுக்கு 50 ருபீஸ் தராங்க. இப்போ பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷு ஜஸ்ட் 50 ருபீஸுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இது. வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இந்த ஷாப்பை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்லி ஃபிஷ் பஜ்ஜி அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ இது வந்து மிளகாய்க்கு நடுவில் வந்து மீன் ஒன்று வச்சு அதை வந்து ஃப்ரை பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். சேம் மிளகா பஜ்ஜி தான், ஆனால் அதில் வந்து ஃபிஷ் வச்சு இந்த மசாலாவை ஃபிஷ் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பஜ்ஜி தனியாக மீன் தனியாக. ஸோ இது ரொம்ப ஒரு புது விதமான, இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக குக் வித் கோமாளி கூட காப்பி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து இது உள்ளே வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். சீ ஃபுட் இங்கே இருக்குது, இவ்வளோ சீப்பாக இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது, மக்கள் வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சந்திக்கிற சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாஃப் டே ஒர்க்கு, 4 ஹவர்ஸ் ஒர்க்லாம் கிடையாது. ஏர்லி மார்னிங்லேருந்து டில் நைட் வரைக்கும் இது ஃபுல் டே ஒர்க்கு. ஸோ மார்னிங் வந்து 8 o'clock பர்ச்சேஸ் போகிறதுலேருந்து ஈவினிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பு கொண்டு வரதுலேருந்து கிட்டத்தட்ட 1 day ஆகிடும். அதேமாதிரி ஃபிஷ்ஷு ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கு கொஞ்சம் முன்னப்பட ஜாஸ்தியாக கிடைச்சாலும் நாங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம், ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம் எங்களுக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஸ்டோரேஜும் கிடையாது, அன்றைக்கி என்ன போடுறோமோ அது ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம். கம்மியாக போட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக கஸ்டமருக்கு கொடுக்கணும் தான் எங்களோட இது. ஷாப்புக்கு வாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைதாபேட் சிக்னல், மெட்ரோ ஸ்டேஷன் சிக்னல் இருக்கும், லெஃப்ட்டில் ஈஸ்ட் ஜோன்ஸ் ரோட், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள்.